Hi friends, welcome to Annam's Recipes. இன்னைக்கு சென்னா பிரியாணி அதாவது கொண்டக்கடலை வெள்ளை கொண்டக்கடலை இருக்கலையா அந்த பிரியாணி எப்படி செய்யலாம்னு பாப்போம். இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கணும். அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய். இதுல ஒரு பிரியாணி இலை இந்த மாதிரி 2 பீஸா கட் பண்ணி போட்டுருக்கேன். அப்புறம் அன்னாசிப்பூ ஒரு 3 அதிலிருந்து ஒடிச்சு 3 இது போட்டுருக்கேன். ஏன்னா கரம் மசாலா போட போறேன். இப்போ மீடியம் சைஸ் வெங்காயம் 2 இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு பச்சை மிளகாய் இந்த மாதிரி கீறி வச்சிருக்கேன் அதையும் போட்டுக்கலாம். அப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி எப்படி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது அப்படிங்கிற வீடியோவோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்த்துக்கங்க. இப்போ உப்பு போட்டுக்கலாம். அப்போ தான் வந்து வெங்காயம் நல்லா வதங்கிடும். இந்த பிரியாணிக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். ஏன்னா நான் கொண்டக்கடலையில் வந்து உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கேன் அதனால் பார்த்து போட்டுக்கணும். இப்போ 1 கைப்பிடி புதினா. ஒரு மீடியம் சைஸ் தக்காளி இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம். இப்போ நல்லா வதங்கிருச்சு. 1 டீஸ்பூன் தனி மிளகாப்பொடி, 1/2 டீஸ்பூன் மல்லிப்பொடி, 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா. உப்பு ஃபஸ்ட்டே போட்டுட்டோம். இதை மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். 2 ஸ்பூன் கட்டி தயிர், 1 கப்பு மெஷரிங் கப் இருக்கு இல்லையா அதில் வந்து கடைசி கப் 1/4 கப்பு அளவு இருக்கும் அதில் வந்து 1 கப் அளவு எடுத்து நைட் ஃபுல்லும் ஊற வச்சு 4 விசில் வேக வச்சு வச்சுருக்கேன். உப்பு போட்டு இதை வந்து இதில் போட்டுக்கலாம். ஏன்னா உப்பு போடாமல் வேக வச்சிட்டோம்னா அப்புறம் சென்னாவில் வந்து உப்பு சாராது அதனால் கொஞ்சமாக அந்த சென்னாக்கு தேவையான உப்பு போட்டு வேக வச்சுருங்க. இப்போ இதை போட்டு நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விடணும். நான் இன்றைக்கி வந்து 1 அழகு அரிசி போட போகிறேன் பிரியாணி அதனால் 1/4 கப்பு மெஷரிங் கப்பில் 1/4 கப் அளவுக்கு சென்னா ஊற வச்சு வச்சேன். இது கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும். அப்போ தான் வந்து இந்த மசாலா எல்லாம் அந்த கொண்டக்கடலையில் சேரும். இல்லாட்டா நம்ம பிரியாணி போட்டதும் அது சப்புன்னு இருக்கும். இப்போ இதை 1 மூடி போட்டு மூடி 10 நிமிஷம் வேக விடலாம். இப்போ 10 நிமிஷம் ஆச்சு, திறந்து பார்க்கலாம். நல்லா அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்க. இந்த மாதிரி பண்ணோன்னா அந்த சென்னா வந்து நல்லா டேஸ்டாக அந்த மசாலாலாம் சேர்ந்துருக்கும். இப்போ 1 அழகு அரிசி நான் 15 நிமிஷம் ஊற வச்சேன் அதையும் போட்டுக்கலாம். 2 பங்கு தண்ணி. உப்பு வந்து நம்ம வதக்கிறச்சே போட்டுட்டோம். சென்னாலையும் போட்டு வேக வச்சுருக்கோம். கொஞ்சம் குடித்து பார்த்துக்கங்க. பத்தலைன்னா போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் பத்தலை கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். எப்போவுமே பிரியாணிக்கெல்லாம் குடித்து பார்க்குறச்ச கொஞ்சம் கூட இருக்க மாதிரி இருக்கணும். அப்போ தான் வந்து அது ரொம்ப இல்லை கொஞ்சம். அப்போ தான் பிரியாணி வெந்ததும் அந்த அரிசியிலெல்லாம் சேர்ந்துருக்கும். இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு. குக்கரை மூடி 2 விசில் விட்டுடலாம். இப்போ சென்னா பிரியாணி 2 விசில் வந்துருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கு வந்து ஒரு ரைத்தா பண்ணிக்கலாம். அதுக்கு 1/4 கப் அளவு கட்டி தயிர், ரொம்ப புளிக்கக்கூடாது, நல்ல ஃப்ரெஷ் தயிராக எடுத்துக்கணும். இதுக்கு தேவையான உப்பு, அப்புறம் கொஞ்சம் வறுத்து அரைச்ச ஜீரகப்பொடி. இது போட்டால் இந்த ரைத்தா நல்லா டேஸ்டாக இருக்கும். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இந்த மாதிரி விஸ்கால இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ரொம்ப கெட்டியாக இருந்தால்
தயிரிலே இருக்கும் இல்லையா தண்ணி அது கூட ஊத்தி mix பண்ணிக்கலாம் இப்போ துருவின கேரட் ஒரு சின்ன கேரட் துருவி வச்சிருக்கேன் அத போட்டுக்கலாம் அப்புறம் ஒரு பாதி வெங்காயம் பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் பச்சை மிளகாய் ஒரு பாதி சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன் காரத்துக்கு அதையும் போட்டுக்கலாம் அப்புறம் கொத்தமல்லி கொஞ்சம் நீங்க பச்சை மிளகாய்க்கு பதிலா தனி மிளகாய் அப்படி கொஞ்சம் போடுறதுனாலும் போட்டுக்கலாம் இப்ப நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம் கேரட் ஆனியன் ரைத்தா ரெடி இப்போ திறந்து பார்க்கலாம் பாருங்க நல்லா வெந்திருச்சு எப்பவும் போல ஓரத்துலேருந்து எடுத்து விடணும் இதில் கொஞ்சம் கொத்தமல்லி ஒரு ஸ்பூன் நெய் நெய் வேணும்னா ஊற்றிக்கலாம் கொஞ்சம் ஊற்றினா நல்ல வாசமாக இருக்கும் இப்போ நல்லா mix பண்ணி விட்டுக்கணும் பாருங்க அடி எல்லாம் பிடிக்கல நல்லா இருக்கு பாருங்க அடுப்பு வந்து குறைச்சு வச்சு நம்ம வேக வச்சோம்னா அடி பிடிக்காது ரொம்ப ஹைலியே வேக வச்சிட்டோம்னா அடி பிடிக்கும் இப்ப கொஞ்சம் கூட பிடிக்கல கொஞ்சம் ஆறினதும் வந்து கிளறுங்க சூடோட கிளறினா சாதம் வந்து உடைஞ்சு போயிடும் பாருங்க ஒவ்வொரு ரைஸும் நல்ல நீளமா வந்திருக்கு இப்ப சென்னா பிரியாணியும் கேரட் ஆனியன் ரைத்தாவும் ரெடி ஆயிடுச்சு நமக்கு இதுக்கு பெருசாக எந்த வெஜிடபிள்ஸும் தேவையில்லை கொண்டக்கடலை மாத்திரம் இருந்தாலே போதும் ரொம்ப சூப்பரான பிரியாணி ரெடி பண்ணிடலாம் இது வந்து லஞ்ச் பாக்ஸுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லாருக்குமே விரும்பி சாப்பிடுவாங்க அதுவும் இந்த கேரட் ரைத்தாவும் இதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லாரும் செஞ்சு பாருங்க என்னோட ரெகுலர் அப்டேட்ஸ் வேணும்னா இன்ஸ்டாகிராமில் அன்னம்ஸ் ரெசிபீஸ் அப்படிங்கிற பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் ஃபேஸ்புக்லேயும் அன்னம்ஸ் ரெசிபீஸ் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ